Hi guys, இன்னைக்கு ஈஸியான கலர்ஃபுல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஈஸியான வெஜிடபிள்ஸ், ஸோ இதில் நான் வந்து கேரட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பீஸ் எடுத்திருக்கேன் அண்ட் கொஞ்சம் கார்ன். ஸோ இதெல்லாம் நல்லா உப்பு போட்டு பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரை பண்ணி அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வந்துடும். அது இல்லாமல் நம்மளும் ஸ்லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணலாம். இது கூட நான் வந்து சோயாபீன் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நான் இதில் சோயாபீன் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்காக. ஸோ இதுவும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம சாசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சாஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். நெக்ஸ்ட்டு 1 tablespoon ஒஸ்தர்ஷர் சாஸ். இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு பெப்பர் பவுடர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் இங்கே வந்து மேகியோட சூப் கியூப் ஒரு 1/2 cube ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண ரைஸ், அப்படி இல்லைன்னா நம்மளோட லெஃப்ட் ஓவர் ரைஸ், நீங்கள் ரைஸ் எடுத்து அதில் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சாசஸில் அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுருங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு மல்லி இலை கொஞ்சமாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு எக் வந்து டபுள் சைட் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.